வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி டே 28 ஆஃப் சன்ரைஸ் சேலஞ்ச். கடந்த 27 நாளாக நான் நிறைய ஸ்டோரி சொல்லிட்டு வரேன். அதில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இன்னும் 2 நாள் நான் சன்ரைஸ் சேலஞ்ச் கண்டினியூ பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து 30th டே அன்னைக்கு நான் இதிலேருந்து என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத பதிவிட போகிறேன். ஸோ அதுக்கு உங்கள்கிட்டருந்து என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருந்தது, எந்த மாதிரி கதை, திருக்குறள் கதை பேசியிருக்கிறோம், தலைவர்கள் பற்றி பேசியிருக்கோம், அது போக நிறைய குழந்தைங்களுக்கான ஸ்டோரி, மாரல் ஸ்டோரிஸ் எல்லாமே பேசியிருக்கோம். இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கியோட கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமம், அந்த கிராமத்து ஓரத்தில் ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆற்று பக்கத்தில் ஒரு வயல் இருக்குங்க. அந்த வயல் வந்து வயலில் ஒரு அம்மா குருவியும் மூணு குட்டி குருவியும் வாழ்ந்துட்டு வருது. ஓகே, இப்போது அந்த அம்மா குருவி வந்து டெய்லி காலையில் என்ன செய்யும் அப்படின்னா, எழுந்திரிச்சு இறை தேடி போகும். இறை தேடி போகும்போது குட்டி குருவிகிட்ட என்ன சொல்லிட்டு போகுது அப்படின்னா, இந்த வயலோட சொந்தக்காரர் வருவார், அவர் வந்து இங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பார், என்ன பேசுகிறாரு அப்படின்னு கவனித்து என்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லிட்டு போகுது இந்த குருவி. ஓகே, இப்போது இப்படி நாட்கள் ஓடிட்டுருக்கு. அந்த குருவி வந்து அந்த இடத்துல வசிச்சுட்டு வருது. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வயலோட சொந்தக்காரர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நெற்கதிர்கள்லாம் வந்து அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு, அதனால் வந்து நெல்லை அறுக்கணும். நான் வந்து நாளைக்கு வந்து பக்கத்து ஊர்லேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வரேன், நம்ம வந்து நெல்லை அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, சரி. இப்போது இந்த இதை கேட்டுட்டு இருந்த குட்டிக்குருவியெல்லாம் பயந்துருது. இறை தேடி போன அம்மா குருவி திரும்ப வந்தோடனே விஷயத்தை சொல்லுது, இந்த மாதிரி அறுவடை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லுது குட்டி குருவிகள். நான் அம்மா குருவி சொல்லுது, இல்லை நாளைக்கு வந்து அறுவடை நடக்காது, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நாளைக்கு என்ன பேசுகிறாங்கங்கிறத கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அம்மா குருவி சொல்லுது. அடுத்த நாள் காலையில் ஆகுது. அம்மா குருவி சொன்ன மாதிரியே அறுவடை நடக்கலை. குட்டி குருவிகள் வந்து என்ன அந்த வயலோட முதலாளி பேசுகிறாரு அப்படிங்கிறத கவனிச்சிட்ருக்கு. இந்த தடவை அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி ஓகே, அவங்க வரல இல்லையா, நான் வந்து நாளைக்கு என்னோடய சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரேன், அவங்கள வச்சு அறுவடை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வயலோட சொந்தக்காரர் சொல்கிறாரு. இதை கேட்டுகிட்டு இருந்த குட்டிக்குருவி வந்து அம்மா குருவிகிட்ட சொல்லுது, இந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அம்மா குருவி சொல்லுது, நாளைக்கும் அறுவடை நடக்காது, நீங்கள் பயப்பட வேணாம், இன்னும் நமக்கு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா குருவி சொல்லுது. ஓகே, சரி ஓகே. அடுத்த நாள் காலையில் ஆகுது, அறுவடை நடக்கலை. அம்மா குருவி திரும்ப வந்து இறை தேட போகுது. அப்போ வந்து வயலோட சொந்தக்காரர் வராரு. அப்போ அவர் இதை பார்த்துட்டு நெற்கதிர்களை எடுத்து பார்க்குறாரு, நல்லா விளைஞ்சிருச்சு, நாளைக்கு கண்டிப்பாக அறுவடை பண்ணியே ஆகணும், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுகிட்டு இருந்த குட்டிக்குருவிகள்லாம் வந்து அம்மா குருவி வந்த உடனே சொல்லுது, இந்த மாதிரி வயலோட சொந்தக்காரர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுது. உடனே அம்மா குருவி என்ன சொல்லுது அப்படின்னா, இன்றைக்கி நம்ம இங்கேருந்து கிளம்பியே ஆகணும், நாளைக்கு கண்டிப்பாக அவர் அறுவடை பண்ணிடுவார், நான் வந்து பக்கத்தில் இருக்கிற மரத்தில் ஒரு கூடு கட்டி வச்சுருக்கிறேன், அங்கே நம்ம எல்லாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் அந்த கூட்டில் இந்த மூணு குருவிகளும் தாய் குருவியும் போயிருக்குது. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. அந்த மரத்தில் இருந்து அந்த வயலை பார்த்துட்டே இருக்காங்க. யார் பார்த்துட்ருக்காங்கன்னா, அந்த அம்மா குருவியும் மூணு குட்டி குருவிகளும் பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ அறுவடை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குட்டிக்குருவி கேட்குது, அம்மா எப்படி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி அறுவடை நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு அம்மா குருவி சொல்லுது, எப்போ வந்து யாரையும் எதிர்பார்க்காம நானே என் வேலையை செய்கிறேன்னு அவர் இறங்கிட்டாரோ, அதுக்கப்புறம் அவரை யாராலையும் தடுக்க முடியாது, அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி அறுவடை நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியுது அப்படின்ட்டு அம்மா குருவி சொல்லுது. இதுதாங்க கதை. இப்போது இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அது மாதிரி விடுகதை செக்ஷன் போகலாம். நேற்று விடுகதையோட பதில் என்ன அப்படின்னா, கண்கள். ஓகே, இன்னையோட விடுகதை என்ன அப்படின்னா, சாப்பிடுவதற்காக என்னை வாங்குவார்கள் ஆனால் சாப்பிட மாட்டார்கள், நான் யார். இதுதான் வந்து இன்னையோட விடுகதை. நாளைக்கு உங்களை மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.